அப்படியே சந்தேகப்பட்டாலும் அந்த கிழவியால உனக்கு என்ன பண்ண முடியும் பவானி? ஆனாலும் பாட்டி என்ன நம்பினாதானே நாம நினைச்ச காரியத்தெல்லாம் நிறைவேற்ற முடியும். கிழவிய பத்தி கவலைப்படாத, அவங்களுக்கு எங்க மேலதான் சந்தேகம், உன் மேல சந்தேகமே வரல பவானி. அத சாதகமா பயன்படுத்தி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஆனா ரஞ்சித், ஆனா உனலாம் இல்ல பவானி, நமக்குள்ள டீல் போட்டோம்ல அதுபடி நடந்துக்குவோம். கிழவிய பத்தி நீ கவலைப்படாத, நாம எதிரிங்கன்னு பாட்டி நினைக்கிட்டோம், அதனால பாட்டி முன்னாடி நாம சண்டை போற மாதிரி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நாங்க சொன்ன வேலைய நீ சீக்கிரமா முடிச்சு தரணும். யாருக்கும் சந்தேகம் வராம நீ சூர்யாவை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடணும். பாவிங்களா, அதுக்கு அட்வான்ஸா தான் மறுபடியும் அம்மா கிட்ட நேத்து ராத்திரி வந்து நீ வைர நெக்லஸ் திரும்ப வாங்கிக்கிட்ட, அத நீ மறந்துடாத. சரி சரி, சும்மா எதுக்கு அதையே சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க ரஞ்சித்? உன்கிட்ட நாங்க கொடுத்த நெக்லஸோட இன்னைய மதிப்பு 40 லட்சம் ரூபா. நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டனா 10 லட்சம் ரூபா கேஷ், மொத்தம் 50 லட்சம் ரூபா வாங்கிட்டு நாங்க சொன்ன காரியத்தை முடிச்சிட்டு நீ இங்க இருந்து போயிட்டேரு, புரிஞ்சுதா? சரி ரஞ்சித். முதலே நீ எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னு கேட்டிருந்தா நாங்க அப்பவே கொடுத்துருப்போம், நீ வாங்கிட்டு பேசாம போயிருக்கலாம், ஈஸியா இன்னொரு சூர்யா கதையும் முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ சூர்யாவை கல்யாணம் பண்ண மாதிரி டிராமா பண்ணி பிரச்சனைய நீயே பெருசாக்கிட்ட, இதெல்லாம் தேவையா? முடிஞ்சது எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, இனிமே நடக்க போறத மட்டும் பேசுங்க ரஞ்சித். சரி பர்சனலா போட்டோம், இனிமே நீ நல்லவ மாதிரி நடிச்சு நாங்க குடுக்கற மருந்து மாத்திரைய நாங்க குடுக்கற சாப்பாட்டுல நீ சூர்யாவுக்கு குடுக்கணும். போஸ்ட்மார்ட்டத்துல கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாய்சனை தான் நாங்க யூஸ் பண்ண போறோம், அதனால நீயும் மாட்டிக்க மாட்ட, சூர்யாவோட கணக்கும் சீக்கிரமா முடிஞ்சிரும், பாட்டிக்கும் மேல சந்தேகமே வராது, புரிஞ்சுதா? இந்த முறை பாட்டிக்கே சந்தேகம் வராம காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சு காட்டுறேன் ரஞ்சித். பாவிங்களா, எங்க ஜூஸ் எடுத்து வரமா? கொய்யா பழம், கொய்யா பழம். கொய்யா பழத்தை என்ன சொல்லுவாங்க, நேத்து சொல்லி கொடுத்தனே உனக்கு. கோவா, கோவா. வெரி குட். ஏ போன் எங்க? சரி இந்த ஜூஸ் குடிச்சிட்டுங்க, நான் அது வந்துறேன். ரஞ்சித், எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். அப்படியா, சரி நாளைக்கே நான் உன் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். பேங்க் மேனேஜரே உனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன், நீ உனக்கு கவலைப்படாத, 5 லட்சம் ரூபா போதும்ல. மறக்காம அந்த பணத்தை நாளைக்கே நீங்க பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, நானும் என் வேலைய கச்சிதமா முடிச்சிடுறேன். சரி பவானி, கழுவி வர நேரம், நான் கிளம்புறேன், நீ ரொம்ப ஜாகிரதையா இரு. நீங்களும் பாத்து ரஞ்சித். ஓகே ஓகே. போகுது போகுது. போங்க போங்க போங்க. யார்தான் நம்புறதுன்னு தெரியலையே, எந்த பவானி இப்படி துரோகம் பண்றாளே. என் பேர் என்ன, நீ எப்படியாவது காப்பாத்து. ஐயோ, ப
வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயா போயிடுச்சு வாங்க போலாம் வாங்க. அம்மா எப்படிமா எங்க நடிப்பு இருந்துச்சு? சூப்பரா நடிச்சீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கிழவி நம்பிடுச்சு. அப்பா சூப்பர். நாளைக்கு அந்த பேங்க் டிராமாவை போட்டு கிழவி நம்ப வச்சிருவோம். சரி 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 மறக்கதோ நீ இங்க இருந்தா சந்தேகம் வந்துடும். நீ முதல்ல வேலையை பாக்குறேன். இவ்வளவு நல்லவன்னு நம்புறேனே ரஞ்சித் கூட சேர்ந்துகிட்டு இப்படி சதி பண்றாளு. ஹலோ கடவுளே என் பேரனை எப்படியாவது காப்பாத்தி கொடு. ஹலோ ஹலோ எனக்கு இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. இரு வெளியே வர. ஹலோ பாவி பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு உனக்குள்ள இவ்வளவு வில்லத்தனமா? ஐயோ உள்ள வரலாமா சார்? எஸ் வாங்க கதிரேசன். வணக்கம் சார். வணக்கம். நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல இவர் தான் சபரி சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க சார். செக்கில கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கையே வலிக்குதுப்பா. சார் நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல இவரோட பிளாட் தான். 4 மாசமா தவணை கட்டல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வருது. சாருக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்படுது. அதான் உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க மனசு வச்சீங்கன்னா. என்ன வேலை பாக்குறீங்க? இன்ஜினியர் சார். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் தற்சமயம் ஜாப் எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் ஜாப் கிடைச்சிரும் சார். என்னது வேலை இல்லையா? என்ன கதிரேசன் இது? இல்லை சார் வேலை இருக்கு சார். இப்போதான் கம்பெனியெல்லாம் மூடி இருக்காங்கல்ல இந்த மாதம் திறந்துருவாங்க. வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிடுவார் சார். சார் ஏன் சார் போய் சொல்லணும் சார்? நான் உண்மையை சொல்கிறேன் சார். எனக்கு வேலை எதுவும் இல்லை. வேலை தேடிட்டு இருக்கேன். நிச்சயமாக வேலை கிடைச்சிரும் சார். ஏன் சார் இப்படி உண்மையை சொல்கிறீங்க? அப்புறம் பணம் தரமாட்டாங்க சார். சார் நான் நிச்சயமாக பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் சார். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். மிஸ்டர் சபரி என்கிட்ட பணம் வாங்குறவங்க எல்லாருமே போய் தான் சொல்றாங்க. இப்ப பாருங்க இவரு கூட போய் தான் சொல்றாரு. சாரி சார் அவரோட அவசர தேவைக்காகத்தான் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். மிஸ்டர் சபரி சார் உண்மையை சொன்ன உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த நேர்மைக்காக நிச்சயமா நான் உங்களுக்கு பணம் தரேன். ரொம்ப நன்றி சார். என்கிட்ட 8% வட்டி உங்களுக்கு சம்மதம் தானே? 5% சொல்லிதான் சார் கூட்டிட்டு வந்தாரு. சரியான வேலை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வட்டி. உங்ககிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. நான் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து கொடுக்குறேன். அதனால தான் அந்த வட்டி. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு வேற ஆளா பாத்துக்குங்க. இல்ல சார் இப்போ பணம் ரொம்ப அர்ஜென்ட். இல்லைன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்த ஃப்ளாட்டு எங்களை விட்டு போயிடும். உங்கள் கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே தான் சார். நான்
எப்படியாச்சும் வட்டியை கரெக்டா கட்டிடுவேன் சார். நான் உங்களை நம்பி ரிஸ்க் எடுக்கிறேன். இந்தாங்க இதை ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. பென்னா வேணுமா? இந்தாங்க. அப்படியே இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார் என்ன சார் வெறும் பேப்பர் சார்? இது வெறும் ஃபார்மாலிட்டி தான், எங்க ப்ரொசீஜர் தான். கதிரே சார் சொல்லுங்க. ஏன் சார் பயங்கறீங்க? இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி தான் சார். தைரியமா சைன் போடுங்க. நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க சார். பண்ணுங்க சார். நீங்க கேட்ட 1.5 லட்சம் இருக்கு, ஒரு வாரம் வட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். வார வாரம் வட்டி கரெக்ட் தேதிக்கு வந்துடணும். மாச வட்டின்னு சொன்னாரு, வார வாரம்ங்கறீங்க. ஆமா அப்படிதான் அக்ரிமெண்ட்ல கேள்வி போடுறீங்க. நீங்க சொல்லலையா கதிரேசன்? அக்ரிமெண்ட வாசிச்சு தானே சைன் போட்டீங்க? அப்படி வரலன்னு வைங்க, சிரிச்ச மாதிரி இருக்கிற என் முகம் வேற மாதிரி மாறிடும். அப்படி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர மாட்டேன் சார். தேங்க்யூ சார். வாங்க மேடம். நடந்ததெல்லாம் சிசிடிவில பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. थैंक यू மேடம். அதுவும் சபரியோட நேர்மைக்காக தான் பணம் கொடுத்தேன்னு சொன்னீங்க பாருங்க. ரொம்ப பிரமாதம். थैंक यू மேடம். நானே நம்பிட்டேன். இதுல என்ன மேடம் இருக்கு? நீங்க எப்படி கொடுத்த பணத்தை நான் அப்படியே வாங்கி கொடுத்தேன். அதுக்கு நீங்க கமிஷன் வேற தரீங்க. என் பங்குக்கு நான் ஏதா செய்யணும்ல? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், திடீர்னு வட்டியை கொண்டு வந்து கரெக்டா கட்டிட போறாரு. ஜாக்கிரதா, அவர் வட்டி கட்டவே கூடாது. வட்டி கட்ட முடியாம திண்டாடணும். அந்த அளவுக்கு நீங்க பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மேடம். அவர் அக்ரிமெண்டே சரியா படிச்சு பார்க்கல மேடம். வெத்து பேப்பர்ல வர கையில் துவங்கி வச்சிருக்க மேடம். இதுல உள்ள கண்டிஷன்ல படிச்சிருந்தா இங்கே நெஞ்சடிச்சு செத்துருப்பார் மேடம். ஓ, முதல் வாரம் தான் 8%, அப்புறம் ஒவ்வொரு வாரமும் வட்டி குட்டி போட ஆரம்பிச்சிரு மேடம். உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு மேடம். இந்தாங்க மேடம் டாக்குமெண்ட்ஸ். வெத்து பேப்பர்லயே கையெழுத்து போட்டுட்டீங்க. வெல் டன். இனிமே உங்க தலை எழுத்து ஏன் கையில? உங்க கனவு வீடு ஸ்வாஹா. என்ன என்ன சஞ்சய காணோம், இந்நேரம் வந்திருக்கணுமே. வந்துட்டான். வாப்பா சஞ்சய், வா வா வா, உட்காருப்பா, உட்காரு வா. இப்படி உட்காரு. என்னத்த வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. இல்லப்பா, நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்திருந்தா வரவேற்பா. அவளும் இல்ல, நீயும் டயர்டா வந்திருப்ப, அதுக்குதான். இப்ப வேற ஒண்ணும் இல்ல. தேவி, ஏதோ நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னியே,
சஞ்சய் மாமா வந்திருக்காரு, சீக்கிரம் எடுத்துட்டு வா அதெல்லாம். ஆ சரிம்மா, வரேன் வரேன். ஆ ராதா, தம்பி பறந்தாமா? வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. என்னக்கா? என்ன நீ? வாங்க பா. அட உட்காருமா. தேவி ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காளாம், சரி எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாமேன்னு தான். தேவி ஆ தோ வரேம்மா, சீக்கிரம் வாடி. வந்துடுறேன். தேவி புடவையெல்லாம் கட்டி பெரிய பொம்பளை மாதிரி இருக்க. பொண்ணுங்க எல்லாம் புடவை கட்டினாதான் லட்சணம். தேவிக்கே இன்னைக்குதான் அது தெரிஞ்சிருக்கு. புடவை கட்டணும் பாரு, தேவிக்கு மகாலட்சுமி கலை வந்துருச்சு. தேங்க்ஸ் மாமா, எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? தேவி இவ்வளவு கிராண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு பிரதோஷம். அதான் அவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஏதாவது ஸ்வீட் செய்யட்டுமான்னு கேட்டா, உனக்கு தெரிஞ்சதை செய்யின்னு சொன்ன, ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச பலகாரத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கா. அட எடுத்து சாப்பிடுங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தம்பி எடுத்து சாப்பிடுங்கடா. சஞ்சய் எடுத்துக்கோ. இந்தாக்கா உனக்கு. நீ சாப்பிடு. எடுத்துக்கோக்கா. நீயும் பொண்ணு பண்ணிருக்கா, அதை சாப்பிடாம. நம்ம வீட்டு மருமக இப்படி பிரதோஷத்துக்கு பூஜை செஞ்சு பல நாள் ஆயிடுச்சு. சந்திராக்கு எங்க வீட்டு கவனிக்க நேரம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு அலைஞ்சுகிட்டே இருக்கா. போராத குறைக்கு இப்ப புதுசா ஒரு சத்தியத்தை வேற பண்ணிட்டு அந்த டென்ஷன் வேற தலையில போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அது விஷயமா அலையறாளோ என்னவோ. என்ன சஞ்சய், ஏன்பா எதுக்காக நீ ஃபீல் பண்ற? சந்திரா புத்திசாலி பொண்ணுப்பா. அவளுக்கு பத்திரிகை சேனல்னு 1000 வேலை இருந்தாலும் எங்களுக்கு பண்ண சத்தியத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டா. அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அந்த வெறியில ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ சாப்பிடுப்பா. அட தம்பி எடுத்து சாப்பிடு. ராதா நீ சாப்பிடுமா? தேவி ஏன் நிக்கிற? ஏதாவது பேசுமா? என்ன வேணும்னு கேளு. மாமா, ஸ்வீட் எப்படி இருக்கு? ஆ ஸ்வீட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.